நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய பெருமலை கோபம் கடுப்பு அப்படி வரும்போது அவங்கள அடிக்கணும்னு தோணும். ஆனால் அது எல்லா வாட்டியும் முடியாது. அதனால் நம்ம எல்லாருமே செவுத்தை குத்தி குத்தி நம்மளோட வெறியை திட்டிப்போம். ஆனால் என்னோட நண்பன் பவானி இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனான். அளவுக்கு அதிகமாக செவுத்தில் அடித்து அவன் கைகளை இரும்பு கைகளை மாற்றிட்டான். அப்படி தான் நானும் என் வெறியை தீர்த்துக்க செவுத்தில் குத்துவேன். அந்த இரும்பு கைக்கு என்ன காரணம்னு தெரியுமா? நீங்கள் கேட்கலாம், பவானி தான் உன் ஃப்ரெண்டாச்சே, நீயே போய் ஸ்டேட்டை கேட்க வேண்டியதானே. ஆனால் அதுக்குள்ளே ஜேடி போட்டார், அப்புறம் எப்படி கேட்குறது? பட் இருந்தாலுமே நம்ம பவானி மாதிரி நம்மளும் செவுத்தில் இப்படி குத்தி குத்தி நம்ம கைகளை இரும்பு கைகளை மாற்ற முடியுமா? அதுதான் இன்னைக்கு கண்டென்ட்டு. ஸோ ஒன்ஸ் அகேன், திஸ் இஸ் மீ அரவிந்த். வெல்கம் டு மை ஷோ அன்னோடிஸ்ட். ஸோ கைஸ், இந்த பஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிக் பண்ணுறது, அப்புறம் ஒரு செங்கல் மேலே இன்னொரு செங்கல் வச்சு அப்படியே தலையில உடைக்கிறது, இதெல்லாம் பற்றி இவரை தவிர வேறு யார்கிட்டும் கேட்டால் வந்து கரெக்டாக இருக்குமான்னு தெரில. ஸோ வெல்கம் டு மை ஷோ மிஸ்டர் ஷீஹான் ஹுசேன். இஸ் இட் பாசிபிள் சார், அந்த மாதிரி பண்ண முடியுமா ஆக்சுவலி? ஸோ இந்த படத்தில் வந்து பவானி வந்து சின்ன குழந்தையில் இருக்கும்போது அவனுக்கு எல்லாருமே வந்து அவனை கஷ்டப்படுத்தும் பொழுது அவன் கையை கொண்டு போய் செவத்தில் அடிக்கிறதெல்லாம் வந்து சாதாரண. என்ன கேட்டால் என்னோடய ஆர்ச்சரி ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை அவளை ரொம்ப திட்டிட்டோம் வச்சுக்கங்களேன், நேராக போய் செவுத்த டம்முன்னு அடிப்பாள். ஸோ வந்து கையை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய கராத்தே படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள்லாம் வந்து கராத்தே கற்றுக்கும் போது கையை வந்து நல்லா சுடுற அந்த மண்ணில் போட்டு, அதே மாதிரி நக்கிள் புஷ்அப்னு சொல்லுவோம், நக்கிளை வந்து ஃபுல் வெயிட்டை வந்து நக்கிள் 2 நக்கிள்ஸில் வச்சு, ஸோ வந்து முழு சக்தியும் ஒரு சேர ஒரு இடத்துல ஒரு பஞ்ச்லேயோ இல்லாட்டி ஒரு கிக்லேயோ கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரே அடியில் அடித்து கொள்றதுங்கிறது 100% சாத்தியம். தேங்க்யூ சார். சார் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி. உங்களோட லாஸ்ட் இன்டர்வியூவில் வந்து ஷோட்டே ஷிட்ஜூ சார், அது பேர் சார் சின்சு ஷோட்டே வச்சு. ஓகே சார், அது பண்ணும்போது நிஜமாக வலிக்குமா? இல்லை நான் கேட்குறேன், இது என்னது இல்லை, இதே தான் யார் எந்த சேனல் வந்தாலும் அதே தான் கேட்டுட்ருக்கீங்க. லைட்டாக வலிக்க தான் செய்யும். அப்படியா? வேணா ட்ரை பண்ணலாமா? இப்போ ஏன் தேவையா திருப்பி அதுக்கப்புறம் வலிச்சது சொல்ல போகிறீங்க? இல்லை சார், எல்லாரும் அது வந்து சும்மா ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெளியே போனேன், அதாவது அதே தான் அவரும் சொன்னார், இப்போ அதே தான் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்ன பேர் ப்ளேம் பண்ணார். ஒன்றுமே கிடையாது, சட்ஸ் அ வெரி சிம்பிள் திங்ஸ். இங்கிருந்து வி ஜஸ்ட் ஹேவ் டு டூ அ. அடிக்குதா? இனிமேல் தயவு செஞ்சு யாரும் வரும்போது இது எப்படி இருந்து சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. கண்ணீரை பாருங்க. இனிமே வந்து உண்மையில அவர் நடிச்சாரா இல்லையான்னு யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்க மாட்டாங்க. டேக் கேர், ஆல் தி வெரி பெஸ்ட். பாய். ஏ கண்ணிலேருந்து தண்ணி வருதுடா. பேசலாமா மாஸ்டர்? ஆ, இப்படி கையை குத்தும் போது ஏன் நம்ம கை ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம கண்டினியூஸாக அந்த செவுத்தில் நம்ம கையை இப்படி குத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கையில் இருக்கிற எலும்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக ஃப்ராக்சர் ஆகிடும். இதுக்கு பேர் தான் வந்து மைக்ரோ ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ராக்சர் குணமாகி நம்ம எலும்புகள்லாம் மறுபடியும் வளரும் போது அந்த எலும்புன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் வந்து போன் ரீமாடலிங். ஆனால் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி கண்டினியூஸாக செவுத்தில் கையை குத்தி குத்தி நம்ம கையை ஸ்ட்ராங் ஆக்குறது அப்படின்றது ஒரு ஹெல்த்தியான மெத்தட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால விரல் மூட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சஜினல் பேண்டுன்ற தசைநாறு செதஞ்சு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இந்த பாக்ஸிங் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஜினல் பேண்ட் அவங்களுக்கு அதிக அளவில் செதஞ்சு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம கைகளை வந்து ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு இந்த செவுத்தில் குத்துறதை விட்டுட்டு வெயிட் லிஃப்டிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 2.5 kg ஆச்சு. எவ்வளோ வீட்டுத்துக்கு இருக்கு நம்மளாம், இதெல்லாம் அசால்ட் மேட்ரு. இப்படி வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது மூலிமா நம்ம கைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டை தூக்கிறதுக்கு நல்லா அடாப்ட் பண்ணி வச்சுக்கோம். So, our bone density, that is, we will see the bone density. That's why உங்க கைகளை இன்னும் நல்ல ஃபோர்ஸாவும் ஸ்ட்ராங்காவும் மாத்திறதுக்கு இந்த கராத்தே குன்ஃபுல உள்ள டெக்னிக்ஸை முறையா பிராக்டீஸ் பண்றது மூலமா கையை பெரிய சேதம் இல்லாம உங்களால ஸ்ட்ராங் ஆக்க முடியும். நானும் என்னோட வெறியை வந்து இந்த செவுத்துல குத்தியே வந்து தீத்திக்கிட்டேன். ஆனா இனிமேட் நான் வந்து weight lifting தான் பண்ணப் போறேன். Okay, our training start now. Yes. ஆண்டவா மாஸ்டர் 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 ஜீன்ஸ் பேண்ட் போட்டுருங்க மாஸ்டர் வெயிட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிருங்க பில்ட் அப் மட்டும் ராடோ 2.5 கிராம் மாஸ்டர் இந்த ராடோட weight எவ்வளவு சரி அதே weight இருக்கட்டும் மாஸ்டர் அதே weight இருக்கட்டும் அது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் நினைக்கிறேன் மாஸ்டர் இங்க இருக்கு ஒரு 5 ஓகே ஓகே ஐயோ இல்ல போதும் மாஸ்டர் போதும் थैंक यू ready? One, two, three,